சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு தியாகங்கள் பல புரிந்த வீரர்கள் பற்றிய எல்லா விவரங்களும் கிடைப்பது என்பது அரிதுதான். எத்தனையோ தியாகிகளின் வரலாறு கால ஓட்டத்தில் காற்றோடு காற்றாக கலந்து வெளியில் தெரியாமலே போய்விட்டது. அப்படி வரலாற்றின் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பெருமளவு மக்கள் மத்தியில் பிரபலமாகாத சில பெயர்களில் கடலூர் அஞ்சலை அம்மாளும் ஒருவர். அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் நாட்டுக்கு சுதந்திர சுவாசத்தை மீட்டெடுத்தவர்களில் பெண்களின் பங்கு கணிசமானது. தமிழகத்தை சேர்ந்தவர்களும் ஏராளம். அவர்களில் குறிப்பிடத்தகுந்த ஒருவர்தான் கடலூர் அஞ்சலை அம்மாள். கடலூரில் 1890 பிறந்தவர் அஞ்சலை அம்மாள். 5ஆம் வகுப்பு வரையே படிக்க வாய்ப்பு கிடைத்த இவருக்கு சமகால அரசியல் குறித்து தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம். காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொண்ட போது தன்னையும் அதில் கரைத்துக் கொள்கிறார் அஞ்சலை அம்மாள். அதுவே பொது வாழ்க்கைக்கு அவர் எடுத்து வைத்த முதலடி. 1857 நடந்த சிப்பாய் கழகத்தில் இந்திய விடுதலை காக்க போராடிய பல்லாயிரக்கணக்கானவர்களை கொலை செய்ய காரணமாயிருந்த நீலன் சிலை சென்னையில் இருந்தது. இதை அகற்றுவதற்காக சோமாயாஜிலு தலைமையில் நடந்த போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் அஞ்சலை அம்மாள். தான் மட்டுமல்லாமல் தனது 9 வயது மகள் அம்மா கண்ணுவையும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வைத்தார். வெள்ளையர் அரசு கைது செய்கையில் தாயும் மகளும் சேர்ந்து சிறைக்கு சென்றனர். சிறையை கண்டு அஞ்சாதவராய் தன் மகளை வளர்த்தார். காந்தியடிகளின் மனம் கவர்ந்தவராக அம்மா கண்ணு மாறினார். காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அம்மா கண்ணுவை பார்க்க விரும்புவார். ஒருமுறை லீலாவதி என பெயர் சூட்டி தனது வார்த்தா ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று விட்டார். 1932 நடந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கைதாகி சிறை செல்ல தயாரானார் அஞ்சலை அம்மாள். வேலூர் சிறைக்குள் அவர் நுழைந்த போது நிறைமாத கர்ப்பிணி. பலரும் அவரை தடுத்தும் இந்திய விடுதலைக்காக சிறை செல்ல தயக்கம் காட்டவே இல்லை. சிறைக்குள் கடும் வேதனையை அனுபவித்தார். 1 மாதம் அவகாசம் கேட்டு வெளியே சென்று வீர மகனை பெற்றெடுத்தார். பிறந்து 2 வாரங்களே ஆகியிருந்த பச்சிளம் குழந்தையோடு மீண்டும் சிறை சென்றார். கை குழந்தையோடு சிறைவாசத்தை ஏற்ற அவரின் உறுதி அவருக்கு தண்டனை கொடுத்தவர்களையே கண்டிப்பாக அசைத்திருக்கும். எந்த சூழலிலும் தாயக விடுதலைக்கான தன் பயணத்தில் பின்வாங்க தயாராக இல்லை அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாளை பற்றி பேசும் போதெல்லாம் தவறாமல் குறிப்பிடப்படும் சம்பவம் ஒன்று இருக்கிறது. காந்தியடிகளை அஞ்சலை அம்மாள் சந்திக்க முடியாத அளவு தடையிருந்த சூழல் அது. அதை மீறியும் காந்தியடிகளை பார்க்க வேண்டும் எனும் பேராவல் அஞ்சலை அம்மாளுக்கு. அதற்காக பர்தா அணிந்து கொண்டு தடையை மீறி சென்று சந்தித்தாராம். அதனால் தென்னாட்டு ஜான்சிராணி என்று காந்தி பாராட்டினாராம். 1947 இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் நாட்டுக்காக பாடுபட்ட தனக்கு தியாகி ஓய்வூதியம் வேண்டாம் என மறுத்தவர் அஞ்சலை அம்மாள். நம் தமிழ் இனத்திற்கும் பெண் இனத்திற்கும் பெருமை சேர்த்தவர் இந்த கடலூர் அஞ்சலை அம்மாள் என்பது பெருமைப்படத்தக்க விஷயம்.